வணக்கம். இந்த வீடியோல நம்ம அளவு சுடிதார் வச்சு எப்படி டாப்ஸ் அண்ட் ஸ்லீவ் கட் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். நம்மளுக்கு வந்து எந்த சுடிதார் வந்து உங்களுக்கு இப்ப கரெக்டான அளவுல இருக்கோ அந்த சுடிதாரை வந்து நம்ம எடுத்துட்டு அதே அளவுக்கு நம்ம எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம வந்து எடுக்க போற மெட்டீரியலை நம்ம வந்துட்டு இப்ப எவ்வளவு ஹைட் உங்களுக்கு வந்து இப்ப சுடிதார் வந்து தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மெட்டீரியல்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ட்ரீ மாதிரி ஒரு மரம் மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது. இது மாதிரி பேட்டர்ன் இருக்கிற மாதிரி மெட்டீரியல் இருந்ததுன்னா நம்ம வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்ப ஃப்ரண்ட் சைடுக்கு தனியவும் பேக் சைடுக்கு தனியவும் எவ்வளவு ஹைட் தேவையோ நம்மளோட ஹைட் அந்த சுடிதாரோட ஹைட் தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வந்து தனித்தனியா கட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா தான் நம்மளுக்கு வந்து அந்த பேட்டர்ன் வந்து எல்லாமே பேக் சைடும் இதே மாதிரி சைட்லயே இருக்கும், ஃப்ரண்ட் சைடும் பாத்தீங்கன்னா ஒண்ணு போல இருக்கிற மாதிரி இருக்கும். இப்படி இல்லைன்னா நம்ம வந்து இப்படி நாலா மடிச்சிட்டோம் இந்த மெட்டீரியலை அப்படின்னா ஃப்ரண்ட் சைட்ல வந்து முன்னாடி போற மாதிரியும் பேக் சைட்ல வந்து இந்த ரிவர்ஸ் ஆகிற மாதிரியும் ஆயிடும். இந்த பேட்டர்ன்றதுனால நம்ம வந்து தனித்தனியா கட் பண்ணிக்கலாம், ஃப்ரண்ட் சைட் தனி பேக் சைட் தனியா நம்ம தேவையான அளவுக்கு அந்த லென்த் வந்து கட் பண்ணி போச்சுக்கலாம். இப்ப அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம வந்து சுடிதாரை எந்த சுடிதார் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டா இருக்கோ அந்த சுடிதாரை இப்படி பேக் சைட்ல நம்ம எடுத்துக்கலாம். இப்படி பேக் சைட்ல இப்படி எடுத்துட்டு இதை வந்துட்டு நம்ம ரெண்டாவது மடிச்சுக்கலாம். நம்ம வந்து எல்லாமே கரெக்டா ஃபுல்லா ஸ்லீவ்ல இருந்து எல்லாமே கரெக்டா இருக்கிற மாதிரி நம்ம இப்படி வச்சு மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு நீங்க வந்து பின் குத்துலாம் கூட பின் குத்தி வச்சுக்கலாம். நம்ம வந்து இந்த சுடிதாரை வந்து எந்த சுடிதாரை வந்து நம்ம அளவு எடுக்க போறோமோ அந்த சுடிதாரை வந்து நம்ம நல்லாவே ஒரு டைம் வந்து ஃபுல்லா நம்ம அயன் பண்ணி வச்சுட்டோம்னா நம்மளுக்கு வந்து கரெக்டா இருக்கும் அந்த ஷேப் அப்படிங்கறதுக்காக அயன் பண்ணியே நம்ம வச்சுட்டோம். எல்லாமே கரெக்டா பார்த்து இப்படி ஒரு பின் நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணிட்டோம். நம்ம எல்லாமே இப்ப நகராத அளவுக்கு இப்படி பின் பண்ணியே வச்சுக்கிட்டோம். அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம இந்த மெட்டீரியல்ல வந்துட்டு நம்ம எந்த மெட்டீரியல்ல போட போறோமோ அதை நம்ம வந்து இப்ப ராங் சைட நம்ம மடிச்சுக்கலாம். இப்படி நல்ல பக்கமா இருக்கிறத நம்ம இப்படி ராங் சைட மடிச்சுக்கலாம். நம்ம இந்த பேட்டர்னுக்காக நம்மளோட ஹைட்டுக்கு எவ்வளவு தேவையோ அந்த ஹைட்டுக்கு தகுந்த மாதிரியே ஃப்ரண்ட் சைட் தனியவும் பேக் சைட் தனியவுமே நம்ம வந்து கட் பண்ணி வச்சிருக்கோம். நம்ம வந்து எந்த மெட்டீரியல்ல போட போறோமோ அந்த மெட்டீரியலுமே நம்ம வந்து ஒரு டைம் வந்து அயன் பண்ணிட்டோம்னா ரொம்பவே நல்ல நீட்டா இருக்கும் நம்மளுக்கு. நீங்க எது இப்ப பேட்டர்ன் இல்ல பிளைன் மெட்டீரியலா தான் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்க அப்படியே ஒண்ணு போலயே நம்ம எப்பொழுதும் அந்த சுடிதாருக்கெல்லாம் மடிக்கிற மாதிரியே நம்ம மடிச்சுக்கலாம், நாளா மடிச்சுக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் சைடு இது இருக்கு, இப்ப பேக் சைடு ரெண்டுமே பாத்தீங்கன்னா பேட்டர்ன் வந்து இது அப்படி ஒண்ணு போலதான் நம்மளுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா இப்ப வந்து நம்மளுக்கு சுடிதாரோட ஃப்ரண்ட் சைடுக்கும் பேக் சைடுக்கும் பாத்தீங்கன்னா இப்ப வந்துட்டு நாலு பீஸ் வந்து நம்மளுக்கு மெட்டீரியல் இருக்கு, நாலு பீஸ் மெட்டீரியல் இருக்கு. நம்மளோட சைட் பாத்தீங்கன்னா இந்த சைட்ல வந்து இப்படி ஆன் ஃபோல்ட் இருக்கிற மாதிரியும் இந்த சைட்ல வந்து செல்வேஜ் இருக்கிற மாதிரியும் நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம மெட்டீரியல வந்து இப்படி ராங் சைடா மடிச்சிட்டோம். சுடிதாரோட ஃப்ரண்ட் சைடுக்கும் பேக் சைடுக்குமான மெட்டீரியலை ராங் சைட்ல மடிச்சிட்டோம். நம்ம வந்துட்டு முதல்ல மேலேயும் ஒரு லைன் இது மாதிரி போட்டுக்கலாம், அப்பதான் இது சமமா இருக்கும் அந்த மெட்டீரியல் அப்படிங்கிறதுக்காக மேல வந்துட்டு ஒரு லைன் போட்டுக்கலாம். அதே மாதிரியே கீழே அந்த பாட்டம் லைனுக்கும் நம்ம ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா மெட்டீரியல்ல பாட்டம் லைனுக்கும் மேல அந்த டாப் போடுற இடத்துக்கும் லைன் வந்து ஒரு போட்டுக்கிட்டோம். அடுத்ததுதான் நம்ம வந்து எப்படி வந்து சுடிதாரை வச்சு டிரா பண்ணலாம் அப்படிங்கறத பாப்போம். நம்ம வந்துட்டு இப்ப சுடிதாரை பாத்தீங்கன்னா இது மாதிரி நம்ம வந்து மடிச்சு வச்சேதான் ஃபுல்லாவே நல்லா அயன் பண்ணிருக்கோம் நம்மளுக்கு. அப்பதான் நம்ம அயன் பண்ணிக்கும் போது கரெக்டா எல்லாமே நல்லா இருக்கும், அந்த ஷேப் கரெக்டா வரும் அப்படிங்கறதுக்காக இந்த மாதிரி அயன் பண்ணியே நம்ம வச்சிருக்கோம். அயன் பண்ணிட்டு இப்படி சைட்ல எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே வந்து ஒரு பின் பண்ணி வச்சிருக்கோம் நம்ம. நம்ம சைட்ல தான் பாத்தீங்கன்னா இப்படி வந்து ஆன் ஃபோல்ட் இருக்கிறது வந்து நம்மளோட சைட்ல தான் இருக்கு மெட்டீரியல்ல. இந்த ஆன் ஃபோல்ட் சைடுல தான் பாத்தீங்கன்னா இந்த சுடிதாரும் மடிப்பு பகுதி இருக்கிற மாதிரி நம்ம வந்து வச்சிருக்கோம். இது மாதிரி வந்து சுடிதாரை வந்து இப்படி மெட்டீரியல் மேல நீங்க வச்சீங்க, வச்சுட்டு இதுக்கு மேல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஹாஃப் இன்ச் இருக்கிற மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம். மேல வந்து கொஞ்சம் இடம் இருக்கிற மாதிரி வச்சீங்க ஒரு ஹாஃப் இன்ச். நம்ம மெட்டீரியலுக்கு மேல ஒரு ஹாஃப் இன்ச், அது எதுக்குன்னா நம்ம வந்துட்டு இந்த ஷோல்டர் லைன் எல்லாமே தையல் உள்ள போயிடும் இல்லையா, தையல் போட்டதுக்காக அந்த மெட்டீரியல் வந்து ஒரு ஹாஃப் இன்ச் உள்ள போயிடும் அப்படிங்கறதுக்காக மேல வந்துட்டு ஒரு ஹாஃப் இன்ச் எடுத்துக்கிறோம். கீழே வந்து பாத்தீங்கன்னாலும் இதை விட நம்ம வந்து ஒரு 1 இன்ச் அது மாதிரி எடுத்துப்போம். நம்ம எந்த அளவுக்கு சுடிதார் இருக்கோ அந்த சுடிதாரை விட 1 இன்ச், ஏன்னா இது வந்து மடிச்சு தைக்கிறதுக்காக இந்த 1 இன்ச் எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு நம்ம வந்து ஒரு லைன் போட்டு வச்சிருக்கோம்.
அடுத்தது எப்படி வந்து நம்ம டிரா பண்ணலாங்கிறத பாக்கலாம். இந்த ஓரம்லாமும் கரெக்டா இருக்கான்னு நம்ம ஒரு டைம் வந்து செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது சிந்தட்டிக் மெட்டீரியல் மாதிரி இருந்தது விலகிடுன்ற மாதிரி இருந்தா கூட நீங்க மெட்டீரியலும் இந்த டாப்ஸையுமே கூட ஒரு பின் பண்ணிக்கிட்டே நம்ம வந்து அப்படியே அளவு எடுத்துக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நம்மளோட இந்த ஷோல்டர் லைன் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல தான் முடியுது. இந்த முடியிற இடத்துட்ட இப்படி வந்து நம்ம ஒரு மார்க் போட்டுக்கலாம். முடியிற இடத்துல மார்க் பண்ணி இந்த ஹாஃப் இன்ச் வரைக்கும் நம்ம ஒரு லைன் மார்க்கிங் தான் போட்டுக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த வந்து நம்மளோட இந்த ஷோல்டர் இந்த விட்டு வந்து முடிஞ்ச இடத்துல இருந்துட்டு அதுக்கு பிறகு நம்ம இந்த இடத்துல மார்க் பண்ணிருக்கோம் இல்லைங்களா, இந்த மார்க் பண்ணிருக்கிறதுல இருந்து ஒரு ஹாஃப் இன்ச் குறைச்சிக்கலாம். அது எதுக்குன்னா நம்ம வந்து ஸ்லீவ் வந்து டாப்ஸ்ல வச்சு தைப்போம்ல அது உள்ள போயிடும் அந்த ஹாஃப் இன்ச்சுங்கிறதுக்காக இந்த ஹாஃப் இன்ச் நம்ம வந்து மார்க் பண்ணிருக்கோம். அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஆர்ம் ஹோல் வளைவு தான் நம்ம எடுக்கணும். ஆர்ம் ஹோல் வளைவு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கரெக்டா முடியுது. இப்படி இந்த முடியிற இடத்துல இப்படி ஒரு மார்க் பண்ணிக்கிட்டோம். முடியிற இடத்துல இப்படி மார்க் பண்ணிக்கிட்டு இந்த முடிஞ்ச இடத்துல இருந்து ஒரு ஹாஃப் இன்ச் நம்ம வந்து இப்படி விட்டுக்கலாம் மேல. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நம்ம இன்னர் நெக் தான் நம்ம வந்து கட் பண்ண போறோம். இன்னர் நெக்குக்கும் பாத்தீங்கன்னா மேல வந்து ஒரு ஹாஃப் இன்ச் இருக்கிற மாதிரி இந்த இடத்துல இப்படி மார்க் பண்ணிக்கலாம். இந்த இன்னர் நெக் வந்து இந்த ஷோல்டர் விட்டு வந்து தொடங்குற இடத்துக்கிட்ட ஒரு மார்க் பண்ணிக்கிட்டு அதுக்கு அடுத்தது பார்த்தா நம்ம வந்து ஒரு கால் இன்ச் வச்சுக்கலாம். கால் இன்ச் அளவுக்கு இந்த கால் இன்ச் வந்து நம்ம அந்த நெக் லைன் எல்லாம் கொடுத்து தைக்கிறதுக்காக இந்த கால் இன்ச் மார்க் பண்ணிக்கிறோம். அதுக்கடுத்தது பாத்தீங்கன்னா இந்த நம்மளோட இந்த டாப்ஸோட இந்த சைட் ஜாயினிங் வர இடத்துக்கெல்லாம் தான் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இப்படியே ஃபுல்லாவே நம்ம அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். எந்த இடம் நம்மளுக்கு இந்த டாப்ஸ் முடியுதோ அப்படியே அதே ஷேப்புக்கே நம்ம வந்துடலாம். அதே ஷேப்புக்கு வந்துட்டு அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு ஒன் இன்ச் இருக்கிற மாதிரி நம்ம அப்படி மார்க் பண்ணிக்கலாம். ஒன் இன்ச் வந்து நம்ம இந்த சீம் அலவன்ஸ்க்காக விடுறோம். முடிச்சிட்டோம். நம்ம வந்து கீழே பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வரும்போது ஒரு சின்னதா வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்லாண்டிங் கர்வா போட்டுக்கலாம். அந்த ஸ்லாண்டிங் கர்வா போடும்போது நம்மளுக்கு வந்து அந்த சுடிதார் வந்து தொங்காம கரெக்டா ஈவனா இருக்குங்கிறதுக்காக ஒரு ஸ்லாண்டிங் கர்வ் போட்டுக்கலாம். அடுத்தது நம்ம வந்து டாட் எல்லாம் இப்படி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம வந்து சீம் அலவன்ஸ்க்காக விட்டுருவோம். இந்த ஒன் இன்ச் இந்த லைன்ல தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி வருவோம். இப்ப வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த ஆர்ம் ஹோல் வளைவுக்கு வந்து லைன் போட்டுக்கலாம். இங்க நம்ம வந்து ரெண்டாவதா மார்க் பண்ணியிருந்த இடத்துல இருந்துட்டு ஒரு லைன் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் லைன் போட்டு நம்மளோட இந்த ஆர்ம் ஹோல் வளைவு வந்து முடியிற இடத்துல இருந்து மேல வந்து ஒரு ஹாஃப் இன்ச் நம்ம மார்க் பண்ணிருந்தோம். அந்த லைனோட இப்படி எல் ஷேப்ல நம்ம இப்படி மார்க் பண்ணி போட்டுக்கலாம். மார்க் பண்ணியிருந்த இடம் வரைக்கும் இப்படி எல் ஷேப் மாதிரி நம்ம இப்படி ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா நம்மளோட இந்த ஆர்ம் ஹோல் இந்த எல் ஷேப் போட்டு எடுத்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஒன் இன்ச் இப்படி மார்க் பண்ணிட்டு நம்ம வந்து பிரெஞ்ச் கர்வ் வச்சு ஒரு வளைவு எடுத்துக்கலாம். நீங்க இப்ப பிரெஞ்ச் கர்வ்லாம் இல்லைன்னா கூட அந்த நம்ம எந்த இடத்துல மார்க் பண்ணமோ அப்படியே சின்னதா ஒரு கர்வ் மாதிரி கையாலே கூட நம்ம போய் போட்டுக்கலாம். இவ்வளவுதான் நம்மளுக்கு வந்து டாப்ஸுக்கு தேவையானது. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த நெக்கை மட்டும் இப்படி மார்க் பண்ணிக்கலாம். நீங்க வந்துட்டு இப்ப நெக்கு வந்துட்டு இப்ப பேப்பர் ஃபியூஷன் எல்லாம் கொடுத்து ஸ்டிச் பண்றீங்கன்னா நம்ம வந்துட்டு இதை எதுவுமே பண்ண வேணாம். இதை அப்படியே ஃபுல்லாவே அப்படியே கட் பண்ணியே வந்துடலாம் நீங்க. இல்ல நீங்க இதுல வந்துட்டு ஒரு சின்னதா வந்து நார்மல் இப்ப ரவுண்ட் நெக் மாதிரி தான் ஸ்டிச் பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா இதை நம்மளோட இந்த கரெக்டா அந்த நெக்குக்கான அவங்க ஓபன் கொடுத்துருக்க இடத்துல நம்ம அப்படி மார்க் பண்ணிருக்கோம் இல்லையா, அதுல வந்துட்டு நம்ம ஒரு எல் ஷேப் போட்டுட்டு நம்ம ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பிரெஞ்ச் கர்வ் வச்சு ஒரு சின்னதா ஒரு கர்வ் எடுத்து நம்ம கட் பண்ணி அதுல வந்து நம்ம பயாஸ் கொடுத்து கூட பினிஷ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க பேப்பர் ஃபியூஷன் கொடுத்து கட் பண்றதா இருந்தா இந்த அளவோட நம்ம அப்படியே கட் பண்ணிக்கலாம். இப்ப நம்மளோட இந்த அளவுபடியே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு எவ்வளவு அந்த நெக் வருதோ அது மாதிரி கூட நம்ம எவ்வளவுன்னு பாத்துக்கலாம். நம்மளுக்கு வந்து 4 இன்ச் அது மாதிரி வருது இந்த நெக்கு. நம்ம வந்துட்டு ஒரு 4.5 இன்ச் ஏன்னா இந்த மடிச்சு தச்சிருக்கிறதெல்லாம் சேர்த்து ஒரு 4.5 இன்ச்சை நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த இடம் வரைக்கும் அப்படி 4 இன்ச்சை மார்க் பண்ணிட்டு இந்த இடத்த எடுத்து விட்டுட்டு அடுத்தது வந்து ஒரு தையலுக்கான அளவு பாத்தீங்கன்னா ஒரு கால் இன்ச்சோ அரை இன்ச்சோ அது மாதிரி கூட நம்ம விட்டுக்கலாம். விட்டுட்டு நம்ம இப்படி பாக்ஸ் போட்டுக்கலாம்.
பாக்ஸ் போட்டு இது மாதிரி பிரெஞ்ச் கர்வ் வச்சு நம்ம ஒரு வளைவு எடுத்துக்கலாம். இந்த இடம் தான் நம்மளுக்கு வந்து நெக்கு வர வளைவு. நம்ம வந்து சுடிதார் வந்து கட் பண்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சில இடமே கொஞ்சம் வந்து மார்க் பண்ணிப்போம். ஆர்ம் ஹோல்ட்ட அந்த ஹிப் வர இடத்துல எல்லாமே கொஞ்சம் மார்க் பண்ணிக்கலாம். நம்ம அந்த ஹிப் வர இடத்துல மார்க் பண்ணிட்டு இந்த இடத்துல ஒரு நாச் போட்டுக்கிட்டோம்னா நம்ம இப்படி அந்த ஸ்லீவ்ல இருந்து தச்சு வரும்போது இந்த இடத்தோட நம்ம வந்து அந்த ஹிப்ப வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாங்கிறதுக்காக ஒரு நாச் போட்டு இப்ப நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். நமக்கு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த ஹிப் வரும். ஹிப் வந்துட்டு ஒரு நாச் போடுறது நம்ம இப்ப இது வரைக்குமே கட் பண்ணிட்டோம். இந்த இடத்த பாத்தீங்கன்னா நம்ம பேப்பர் ஃபியூஷன் கொடுத்து நம்ம வந்து இந்த நெக் லைன் ஃபினிஷ் பண்ண போறோம்ங்கிறதுனால இதை நம்ம வந்து கட் பண்ணல. நீங்க வந்து உங்களுக்கு வேணும்னா கூட இந்த ஷேப்க்கே கட் பண்ணிட்டு கூட நீங்க பயாஸ் கொடுத்து கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம இப்ப வந்து கட் பண்ணிட்டோம். நம்மளுக்கு இப்படி ஓபன் பண்ணா இது மாதிரி தான் கிடைக்கும். ஓபன் பண்ணும்போது இப்படிதான் அந்த டாப்ஸ் நம்மளுக்கு இருக்கும். இப்போ நம்ம வந்து டாப்ஸ் எப்படி கட் பண்ணலாங்கறத பார்த்தோம். அடுத்து நம்ம வந்து ஸ்லீவ் எப்படி கட் பண்ணலாங்கறத பார்க்கலாம். நம்ம டாப்ஸ்க்கு தேவையான ரெண்டு ஸ்லீவுமே கட் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு மெட்டீரியல் இப்படி எடுத்து வச்சிருக்கோம். ரெண்டு மெட்டீரியலையும் நம்ம இப்படி வந்து ஆன் ஃபோல்டா மடிச்சுக்கலாம். மடிச்சோம்னா நம்மளுக்கு வந்து நாலு பீஸ் வந்துடும். இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களோட டாப்ஸ்ல வந்து எந்த அளவுக்கு ஸ்லீவ் இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம அப்படி எடுத்துக்கலாம். இந்த ஆன் ஃபோல்ட் இருக்கிற சைடுல பாத்தீங்கன்னா இந்த நம்மளோட அந்த ஸ்லீவோட மேல இருக்கிற ஷோல்டர் முடியிற இடத்துல இருந்து நம்ம ஜாயின் பண்ணிருக்கோம் இல்லையா, மேல இருக்கிற பீஸ் வந்து இந்த ஆன் ஃபோல்ட் வர மாதிரி நம்ம வச்சுக்கணும். இது மாதிரி இந்த மெட்டீரியலோட ஆன் ஃபோல்டும் நம்ம இந்த ஸ்லீவோட இந்த சைட்ல இருக்கிறதும் இப்படி மேல இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். உங்களோட ஸ்லீவ் வந்து எந்த டைப்ல இருக்க 3/4 இருந்தாலும் 3/4 வச்சுங்க, இல்ல ஹாஃப் ஸ்லீவா இருந்தாலும் ஹாஃப் ஸ்லீவ் வச்சுக்கலாம். அதுல பாத்தீங்கன்னா முடியிற இடத்துல இருந்துட்டு இந்த ஸ்லீவ் நம்மளுக்கு முடியிற இடத்துல இருந்து ஒரு 1 இன்ச் நம்ம வந்து கீழே வந்து இதை மடிச்சு தைக்கிறதுக்காக இந்த 1 இன்ச் நம்ம வந்து ஜாஸ்தியாவே எடுத்துக்கணும் இந்த ஸ்லீவ் அளவை விட. எடுத்துட்டு நம்ம இதே அளவுக்கு இப்படி மார்க் பண்ணிக்கலாம். இந்த இப்படி மார்க் பண்ணிட்டோம். அதே மாதிரியே நம்மளுக்கு இந்த ஸ்லீவ் முடியிற இடத்துட்டையும் பாத்தீங்கன்னாலும் இந்த இடத்துலயும் இப்படி ஒரு மார்க் பண்ணிக்கலாம். மேலையும் இந்த இடத்துல இப்படி முடியுது. இந்த இடத்துல மார்க் பண்ணிட்டு இப்படி லைட்டா அப்படி எடுத்துட்டு இதை வச்சு அப்படியே அந்த வளைவு நம்ம அப்படியே போட்டு வந்துடலாம். எந்த அளவுக்கு நமக்கு அந்த ஸ்லீவ் முடியுதோ அப்படியே அந்த வளைவு போட்டு வந்துடலாம். மேல பாத்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச் அது மாதிரி நம்ம தையலுக்காக எடுத்துக்கலாம். மேல வந்து ஒரு 1/2 இன்ச் இப்படி 1/2 இன்ச் 1/2 இன்ச் மார்க் பண்ணிட்டு நம்ம அப்படியே சேர்த்துடலாம். நம்மளுக்கு இது வரைக்கும் தான் அந்த ஸ்லீவ் முடியுது. முடிஞ்ச இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஸ்லாண்டிங்க அப்படி ஒரு லைன் போட்டுக்கலாம். இதுக்கு பக்கத்துலயும் பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இப்ப சுடிதார்ல பாத்தீங்கன்னா 1 இன்ச் தான் சீம் அலோன்ஸ் விட்டு இருந்தோம். அதே மாதிரியே நம்ம இப்ப ஸ்லீவ்லயும் பாத்தீங்கன்னா 1 இன்ச் தான் சீம் அலோன்ஸ் விட்டுக்கணும். இப்ப நீங்க சுடிதார்ல வந்து 1.5 இன்ச்சோ 2 இன்ச் அது மாதிரி விடுறீங்க சீம் அலோன்ஸ்னா நம்ம ஸ்லீவ்லயுமே அதே அளவுக்கு தான் நம்ம வந்து சீம் அலோன்ஸ் விட்டுக்கணும். நம்ம சுடிதார்ல வந்து 1 இன்ச் விட்டதுனால நம்ம ஸ்லீவ்லயுமே 1 இன்ச்சே விட்டுக்கோம் சீம் அலோன்ஸ். நம்ம அப்படியே ஒரு ஸ்கேல் வச்சு ஒரு ஸ்டாண்டிங் லைன் இப்ப நம்மளுக்கு பாத்தீங்கன்னா ஸ்லீவ்ல எல்லாமே லைட்டா ஒரு ஸ்டாண்டிங் இதா இருக்கும். அது மாதிரி கூட இந்த முடிஞ்ச இடத்துல இருந்து கூட நீங்க எப்படி ஒரு ஸ்டாண்டிங் அடி போட்டுக்கலாம். இது மாதிரி நம்ம ஸ்டாண்டிங்கா இருக்கும்போது அப்படி மடிச்சு தைக்கும் போது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த கரெக்ட் ஷேப் வருங்கிறதுக்காக அப்படியே ஸ்டாண்டிங் போட்டுக்கலாம்.
இப்ப நம்ம வந்து ஸ்லீவுமே கட் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம பாத்தீங்கன்னா இந்த இடத்துல தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுவோம். இது வந்து நம்மளோட சீம் அலவன்ஸ் அளவு. நம்ம வந்து ஸ்லீவுமே கட் பண்ணிட்டோம். நம்ம வந்துட்டு அளவு சுடிதாரை வச்சு எப்படி வந்து டாப்ஸ் கட் பண்றது, ஸ்லீவ் கட் பண்றது அப்படின்னு பார்த்தோம். நீங்க வந்துட்டு உங்களுக்கு மெஷர்மெண்ட் எடுத்து எப்படி வந்து பேட்டர்ன் போட்டு ஸ்டிச் பண்ணணும் அப்படின்ற வீடியோ வந்து நம்மளோட சேனல்ல இதுக்கு முன்னாடியே இருக்குது. நீங்க வந்துட்டு உங்களுக்கு வேணும்னா அதை பார்த்து ஒரு டைம் கூட ரெஃபர் பண்ணீங்க. எப்படி வந்து இந்த சுடிதார் வந்து ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இந்த லிங்க் இருக்கும், அதை பார்த்து நீங்க வந்து ஒரு டைம் வந்து ரெஃபர் பண்ணீங்க. இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம வீக்லி அப்லோட் பண்ற வீடியோஸ் நோட்டிபிகேஷன் வரணும்னா நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எப்பொழுதும் போல கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. அடுத்தடுத்த வீடியோவை நான் கிளியர் பண்றேன். தேங்க்யூ சோ மச்.